திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பணம் தர மறுத்த மளிகை கடைக்காரரை ரவுடிகள் கத்தியால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தடம்பெரும் வாக்கம் பகுதியில் உள்ள மளிகை கடையில் சூர்யா என்பவர் வியாபாரம் செய்துள்ளார். அப்போது 4 பேர் கொண்ட கும்பல் கடையில் பொருள் வாங்குவது போல சென்று 1000 ரூபாய் கேட்டுள்ளனர். அப்போது பணம் தர மறுத்ததால் சூர்யாவின் தலையில் கத்தியால் தாக்கிவிட்டு கல்லாவில் இருந்த பணத்தை திருடி கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 500000 ரூபாய் மதிப்பிலான மீன் இலைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். நரிப்பையூரை அடுத்த அஞ்சேக்கர் கடற்கரை பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த 2 வாகனங்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது வாகனங்களில் இலங்கைக்கு கடத்த வருவதற்காக பீடி இலைகளை பொதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சரக்கு லாரி, சொகுசு கார் மற்றும் 80 மூட்டைகளில் வைத்திருந்த சுமார் 3700 கிலோ பீடி இலைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர்.